அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காசுபா. எனது ஊர் கும்பகோணம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர். என்ன ஒரு கம்பீரம் மாண்புமிகு என்றும் வார்த்தைக்கு! ஆம், நமக்கு மட்டுமே பொருத்தமானது. ஏனெனில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆக்குவது நம்மால் மட்டுமே முடியும் என்பதை அச்சமின்றி உறுதி கொள்வோம். அதிலும் பெருமையடைவோம். தாரம் என்னும் பொறுப்பேற்று, தாய்மை என்னும் உயிர் கொடுத்து, தங்கையாக மகளாக தரணியையே ஆளும் வல்லமை கொண்ட நாம், தலை குனிந்து மடையர்களின் எண்ணத்திற்கு அடிபணிவது அடுக்குமோ? அது இனி நடக்குமோ? எழுந்து வா பெண்ணே. நம் பாட்டன் பூட்டன் உயிர் கொடுத்த அன்னையர்கள் வளர்த்தபடி வளர்வதே நன்மைக்கும் நமக்கும் ஏற்றது. உணவிலும் உடையிலும் வந்த கலாச்சார சீரழிவை கடந்து வா, எழுந்து வா. ஏனெனில் நம் அடையாள சின்னமான தாய்மையையே மலராகும் அவலத்தை எங்கனம் சொல்வே? அரசே, சொல், உன் ராஜ்யம் யாருக்காக? மக்களே இல்லாத ராஜ்யம் வேண்டும்தானா? சொல். காலன்களின் கரு அறுக்கும் விந்தையை களமிறக்கி வெற்றிகரம் கண்டால் காலன்களின் கரு அறுக்கும் விந்தையை களமிறக்கி வெற்றிகரம் கண்டால் பார் எங்கும் பண்படுமே பாரதம். ஒழித்திடுவோம் இவைகளை, முற்றிலும் அழித்திடுவோம். அரசே வா, ஒழித்திடுவோம் இவை அணைகளையும் அழித்திடுவோம். குடிமகனை விட்டுவிடு, குடிமகனை விட்டுவிடு. குடி உற்பத்தியை அழித்துவிடு. கலப்படத்தை தேடாதே, உணவில் கலப்படத்தை தேடாதே. கலக்கப்படுபவனை அழித்துவிடு. குற்றத்திற்கு தண்டனைகள் வேண்டாம், குற்றத்திற்கு தண்டனைகளே வேண்டாம். குற்றவாளியையே கொன்றுவிடு. கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் அன்பு தினத்தை, கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் அன்பு தினத்தை அடியோடு ஒழித்துவிடு. முதலீடு மட்டுமே பார்க்கும் முதலாளி முதலைகளை, முதலீடு மட்டுமே பார்க்கும் முதலாளி முதலைகளை மூட்டை மூட்டையாக கட்டி முகவரி இல்லாமல் செய்துவிடு. அரசே, முதலீடு மட்டுமே பார்க்கும் முதலாளி முதலைகளை மூட்டை மூட்டையாக கட்டி முகவரி இல்லாமல் செய்துவிடு. அரசே, நீயே செய்தால் முற்றிலும் முளையிலேயே மாறும் என்பதை என் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முயன்று செய், விரைந்து செய். இல்லையேல் யாரும் இல்லாத ராஜ்யம்தான் ஆள்வதற்கு மிஞ்சும். நன்றி, வணக்கம்.